அஸ்ஸலாமு வலைக்கம் குவைத்துடைய இன்றைய செய்திகள் செலவிட்ட பார்க்கலாம் குவைத்தில் கிட்னி உள்ளிட்ட உடல் உறுப்பு வர்த்தகம் கட்டுப்பாடற்ற நிலையில் செல்வதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சமீபத்தில் ஒரு நபருக்கு சுமார் இருபதாயிரம் தினார் கொடுத்து கிட்னி மாற்றம் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பொது இடங்களில் கிட்னி தேவை அப்படிங்கிற விளம்பரமும் பெருகிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களிடையே குவைத்திகள் சராசரியாக ஒரு குடும்பத்துக்கு மூணு கார் வச்சிருந்தா வெளிநாட்டவர் ஒரு கார் வச்சிருக்கிறதா ஒரு சராசரி வெளியாக இருக்குது அதே நேரத்தில் கூடுதலாக கோய்த்திகள் கேரவன்கள் சிறிய ரக படகுகள் உள்ளிட்ட இதர வாகனங்களையும் சொந்தமாக வைத்திருப்பதாக அந்த புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது ஆன்லைன் மூலம் ஏமாற்றி பண மோசடி செய்வது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அதிகரித்துள்ளதாகவும் தற்போது வரை சுமார் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு புகார்கள் பெறப்பட்டதாகவும் நிதி புலனாய்வுப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விகிதமானது கடந்த ஆண்டை விட சுமார் நூற்றி இருபத்தெட்டு சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு குவைத்திகளை விட வெளிநாட்டவர்கள் சுமார் ரெண்டு மடங்கு அதிகமாக இருப்பதால் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார குவைத்திகளுக்கு சமமாக வெளிநாட்டவர் மக்கள் தொகையும் சமன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு துறைகளிலையும் பணியாற்றக்கூடிய வெளிநாட்டவர்களை தொடர்ந்து பணி நீக்கம் செஞ்சுட்டு வர்றாங்க அந்த இடங்களில் கோய்த்திகளை நியமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தற்போதைய புள்ளி விவரத்தின்படி சுமார் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் உள்நாட்டு தொழிலாளர் சந்தையில் குவைத்திகள் பணிபுரிவதாக தெரிவித்திருக்கிறாங்க அப்பாசியாவில் நடைபெற்ற சோதனைகளின் போது பிச்சை எடுத்தது மற்றும் போலியான பனிப்பெண் அலுவலகத்தை நடத்தினது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் பெண்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க வஃப்ரா பகுதியில் நடைபெற்ற சோதனையில் ஒரு வீட்டில் சுமார் நூற்றி நாற்பத்தாறு பீப்பாய்களில் சாராயம் காய்ச்சி பதுக்கியிருந்தாங்க மேலும் இரநூத்தி இருபது மது பாட்டில்களும் கைப்பற்றப்பட்டிருக்குது இந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஃபாஹில் பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி பர்ஸு பணம் மொபைல் உள்ளிட்டவற்றை அபகரித்த குற்றச்சாட்டில் மூணு பங்காளிகளை கைது செஞ்சுருக்கிறாங்க